ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். கடந்த சில வாரங்களாக வந்து நியூஸில் மீடியாவில் எல்லாமே பரபரப்பாக போயிட்டுருக்குறது, தேவையில்லாமல் பரபரப்பாக போயிட்டுருக்குறது என்னோடய விஷயம்தான். ஒரு லேடி, அவங்க யாருன்ற பேக்ரவுண்ட் எனக்கு ஃபஸ்ட்டு தெரியாமல் இருந்தது, சூர்யா தேவின்னு சொல்லி பேர். அவங்க வந்து தவறான வந்து யூடியூப் வீடியோஸ் எல்லாம் வந்து இன்றைக்கி யார் வேணால் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியத்தில் ஃப்ரீயாக இருக்கிறனால அவங்க வந்து நிறைய ஆபாசமான வார்த்தைகள் யூஸ் பண்ணி, என்னை வந்து ரொம்ப கேவலமான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி, தப்பு தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்து மக்கள்கிட்ட வந்து என்னோடய இமேஜை டோட்டலாக டார்னிஷ் பண்ணி, இதில் பேர் வாங்கணும், பணம் சம்பாதிக்கணுன்ற ஒரே நோக்கத்துக்காக தப்பான வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. அது எல்லை மீறி போயிட்டு இருந்தது. முதல்ல வந்து நான் புறக்கணிக்கல, நான் பெருசாக அதை எடுத்துக்கல. அது எல்லை மீறி போய் ஒரு நாளைக்கு ஒரு 10 வீடியோ கிட்ட போய் இல்லாத பொல்லாத விஷயங்கள் எல்லாம் மக்களை நம்ப வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த நேரத்தில் தான் நான் வந்து என்னோட அட்வொகேட் ஸ்ரீதர் அவர்கள் நானும் டிஸ்கஸ் பண்ணி, இது அளவுக்கு மீறி போய் அவர் வந்து இன்டர்ஃபியர் பண்ணி, என்னோட லாயர் என்னோட கேஸ் நடத்திட்டு இருக்காரு, அவர் என்னோட ஃபேமிலி லாயர், அவரோட அவரை பற்றியும் பேசி ரொம்ப தப்பு தப்பாக போட ஆரம்பிச்சோன்னா எனக்கு ரொம்ப கோபம் வந்து. ஸோ போலீஸை வந்து நம்ம வந்து நேரில் போய் சந்திக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். அந்த கம்ப்ளைண்ட் காப்பி உங்களுக்கு கொடுக்குறேன். சூர்யா தேவி அண்ட் ரவிச்சந்திரன் சொல்லிட்டு அவர் ஒரு படம், ரவீந்திரன் அவர் வந்து ஒரு பட தயாரிப்பாளர், அவர் ஏதோ ஒரு படம் ரெண்டு படம், ஆனால் அவர் தயாரிப்பாளராக வந்து ஃபேமஸ் ஆனதை விட இந்த யூடியூப்ல உட்காந்து பலரை விமர்சித்து ஃபேமஸ் ஆகக்கூடிய ஒருத்தர். ஸோ அவரை வந்து ரொம்ப, அவர் தேவையே இல்லாமல் என்னோட பர்சனல் மேட்டரில் அவர் தான் என்ன மாமா மாதிரியும் எதிர்கட்சி லாயர் மாதிரியும் தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் விட்டு ரொம்ப பர்சனலாக போயிட்டு இருந்தாரு. நானே பர்சனலாக அவர்கிட்ட பேசியும் அவரை வந்து அதை வந்து எடுத்துக்காம ரொம்ப திமிரா பிஹேவ் பண்ணி மீடியாவில் போய் இன்னும் தப்பு தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ எல்லாருமே வந்து இன்னைக்கு வந்து கொரோனா சிச்சுவேஷனில் வந்து அவங்களுக்கு போர் அடிக்குது, பப்ளிசிட்டி இல்லை, யாருக்குமே வேலை வாய்ப்பு இல்லைன்றதுக்காக என்னோட பேர் இன்னைக்கு வந்து பாப்புலராக இருக்குன்ற ஒரு சூழ்நிலையில தேவையில்லாமல் வந்து என்னை வந்து அசிங்கப்படுத்தி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நான் இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், சிஎஸ்ஆர் காப்பி கொடுத்துருந்தாங்க, அதுக்கான நடவடிக்கை எடுக்கலை இன்னும் அப்படின்னு சொல்லி தான் அசிஸ்டன்ட் கமிஷனர் இன்னைக்கு சந்திக்க வந்தோம். பல உண்மைகள் தெரிய வந்தது. இந்த சூர்யா தேவி யாருன்ற பின்னணி என்னன்னு, அவங்களோட நோக்கம் உள்நோக்கம் என்னங்கிறது அது என் லாயர் சொல்லுவார், நான் அதை பற்றி நான் பேச விரும்பலை. பட் ஒரு சின்சியரான ரிக்வெஸ்ட் எல்லாருக்குமே, ஒரு சில உண்மைகள் வெளியில் வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக தயவு செஞ்சு மீடியாவும் கோஆப்ரேட் பண்ணுங்க. தேவையில்லாமல் ஒரு தாய் நான், ஒரு 3 குழந்தைங்களுக்கு தாய், இத்தனை வருஷம் நான் ஒரு சிங்கிள் மதராக ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், எனக்கு அப்பா அம்மா ஃபேமிலி சப்போர்ட் இல்லை, அந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக யார் யாரோ நடுவில் வந்து தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க, இது ரொம்ப தவறான விஷயம். ரவீந்திரன்லாம் ஒரு சினிமா தயாரிப்பாளர் இருந்துட்டு ஒரு சினிமா குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை வந்து இந்த அளவுக்கு கொச்சையாக பேசியா அசிங்கப்படுத்திட்டு இந்த மாதிரி பண்ணுறது அவருக்கு சம்மந்தம் இல்லாத விஷயத்தில், அவரோட ஃபேமிலி கிடையாது, இது ப்ரொஃபஷனல் மேட்டர் கிடையாது, நான் அவரை பார்த்தது கூட கிடையாது, அவருக்கும் இந்த கதைக்கும் சம்மந்தமே இல்லை. ஜஸ்ட் பிகாஸ் பப்ளிசிட்டிக்காக மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு மீடியா நீங்கள் யாருமே இதை சப்போர்ட் பண்ணாதீங்க, உங்களுக்கு கண்டென்ட் கிடைக்கிறதுக்காக தயவு செஞ்சு இதை வந்து போடாதீங்க. மேலும் மேலும் இந்த ரெண்டு பேரும் கை கோத்துட்டு இன்னைக்கு வேலை பண்ணி சூர்யா தேவியும் ரவீந்திரனுக்கும் கனெக்ஷன் இருக்கு, அவங்க தான் இது பின்னணியில் பண்ணிட்டு இருக்காங்க, இது பெரிய ஒரு, அது அவர் சொல்லுவார் என்ன மேட்டர்னு. ஆனால் வந்து அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தெல்லாம் இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க என்னை பற்றி, எனக்கும் அவங்களுக்கும் பர்சனல் கனெக்டும் இல்லை, ப்ரொஃபஷனல் கனெக்டும் இல்லை. தயவு செஞ்சு, நான் என் 3 குழந்தைங்க இருக்காங்க, என் பையன் ரொம்ப வளர்ந்துட்டான், அவன் டிப்ரெஷனில் இருக்கான், அது இதுன்ற நியூஸை தயவு செஞ்சு ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. என் குழந்தைங்களை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வளர்க்கணுமோ நான் வளர்த்திட்டு இருக்கேன், என்னோட மகனும் நல்லா நிம்மதியாக தான் இருக்காரு, அவங்க அப்பா நல்லபடியாக பார்த்துட்டு இருக்காரு, அவங்க அப்பா என்னோட டச்சில் தான் இருக்காரு, அவர்கிட்டையும் நான் பேசிட்டு தான் இருக்கேன். ஆஸ் பேரண்ட்ஸ் வி ஆர் ஓகே. ஸோ என்னோட பர்சனல் எனக்கு 40 இயர்ஸ் ஆக போகுது இந்த வருஷம், எனக்கு வாழ்க்கையில் ஒரு துணை வேணும்னு நான் ஒரு முடிவு எடுத்து ஒரு நேர்மையாக ஒரு விஷயம் பண்ணணும்னு இறங்கி ஒரு மற்றவங்க மாதிரி ஏமாத்திட்டு தப்பு பண்ணலைன்னா அதில் ஒரு சின்ன சிக்கல், அது ஒரு பிரச்சனையே கிடையாது, அது லீகலாக வந்து லாயர்ஸ் பார்த்துப்பாங்க. இதுக்காக என் கேரக்டரை பற்றி தப்பாக பேசுறதும், என்னை பற்றி வந்து கீழ்த்தனமாக யாராவது பேசுனாங்கன்னா நான் வந்து இதுக்கு வந்து ரொம்ப டிப்ரெஷனுக்கு ஆளாகிறேன். என் 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க, வெளியில் போகிறது கூட பயமாக இருக்குது, ரொம்ப தப்பாக இருக்குது. தயவு செஞ்சு மீடியா இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாதீங்க. இதுக்கு மேலே நான் கேட்டுக்கிற ஒரே ஒரு விஷயம், மக்களும் சரி மீடியாவும் சரி சினிமாக்காரங்களும் சரி, தயவு செஞ்சு உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயத்தில் உள்ளே வராதிங்க. இது சட்டத்துக்குரிய விஷயம். நாங்கள் அசிஸ்டன்ட் கமிஷனர்கிட்ட பேசியிருக்கோம், 2 டேஸ்க்குள்ளே இன்னைக்கு நாளைக்குள்ளே ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் எடுக்கிறோம், அவருக்கு புரிய வச்சுட்டேன் இது எந்த அளவுக்கு சீரியஸான மேட்டர், எந்த அளவுக்கு தப்பாக போயிட்டுருக்கு. ஏன்னா போலீஸ் ஆக்ஷன் எடுக்கலை, இன்னைக்கு யாருமே வந்து கொரோனாவில் பிஸியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு மேலும் மேலும் என்ன, எனக்கப்புறம் இன்னொரு பொண்ணை அட்டாக் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் இன்னொருத்தரை அட்டாக் பண்ணுவாங்க, இதே மாதிரி இது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். பெண்கள் மேலே குறியாக வச்சு
அதுவும் சப்போர்ட் இல்லாத பெண்கள் மேல குறியா வச்சு, ஒரு பாப்புலரா இருக்கவங்க மேல குறியா வச்சு வந்து தப்பா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. எங்க கேரக்டர் நாளைக்கு சினிமால கூட எங்களால இருக்க முடியாதுங்க. எங்க போவோம் சொல்லுங்க? நான் மூணு குழந்தைங்களுக்கு யார் என் குழந்தைங்களை பாத்துப்பாங்க? என்னோட ரெண்டு பொண்ணுங்களை யார் பார்த்துப்பாங்க? என் ரெண்டு பொண்ணுங்களுக்கு நான் தாங்க எல்லாமே கார்டியன். ஸோ ரொம்ப தவறாக இருக்குது. தயவு செஞ்சு இதை எதுவுமே நம்பாதீங்க, எல்லாம் பொய்யான நியூஸ். தயவு செஞ்சு இதுக்கு உண்மையான ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க. அப்போ இந்த சூர்யா தேவி யாருங்கிறது தெரியும், அவங்க பின்னணி தெரியும், உண்மைகள் எல்லாம் வந்து ஆதாரத்தோடு வச்சுருக்கோம், ஆதாரத்தோடு வச்சுருக்கோம். லெட் டு பி ஆனஸ்ட், வந்து இதே கேள்விகளை வந்து நீங்கள் வந்து முடிஞ்சால் அவங்க கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க வந்து வேற மாதிரி பேசுகிறாங்க. மீடியாவில் யூடியூப் முன்னாடி வந்து தொடப்பக்கட்டையை வச்சுக்கிட்டு நான்சென்ஸ் பேசிட்டு பேசுகிறவங்க மீடியா தொடர்பு கொண்டு அவங்க கிட்ட ஜூம் காலில் இன்டர்வியூ எடுக்கும்போது அவங்க ரொம்ப சாந்தமாக ரொம்ப சிரிச்சுட்டு அவங்க வீடு எங்கே இருக்குது தெரியும் சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சோ மொத்தத்துல இது வந்து டு பீ ஆனஸ்ட் வித் யூ, சில பேர் என்கிட்ட வந்து கேக்குறாங்க, சில நேயர்கள் வந்து எழுதி இருக்காங்க, கமெண்ட்ஸ்ல எழுதி இருக்காங்க, பிக் பாஸ்ல ஏன் இப்படி நீங்க பேசுனீங்க, பிக் பாஸ்ல ஏன் இவங்க இப்படி பண்ணாங்க அப்படின்னு சில பேரை குறிப்பிட்டு பேசுறாங்க. பிக் பாஸ்ங்கிறது ஒரு நிகழ்ச்சி, டிஆர்பிக்காக, கமர்ஷியல் ஆஸ்பெக்டுக்காக, ஒரு கேமுக்காக நாங்கள் கான்ட்ராக்ட் போட்டு உள்ளே போயிருக்கோம். அங்கே சில விஷயங்கள் டாஸ்க்குன்னு பண்ணுவோம், அங்கே நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து அவுட் ஆஃப் ஒரு ஸ்கிரிப்ட் நாங்கள் ரெடி பண்ணி நாங்கள் ஒரு விஷயம் கேம் ஆடிட்டு இருக்கோம். இது ஜெயிக்கிறதுக்கான போட்டி பிக் பாஸ், அதுக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தமே கிடையாது. தட் இஸ் நாட் ரியாலிட்டி, ரியாலிட்டி ஆஃப் லைஃப், நாட் அவர் லைஃப். ஸோ அதே மாதிரி இந்த லேடி, இது வந்து அவங்க லைஃப் கிடையாது. அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு போர்வை, அவங்க பண்ற தவறான தொழிலுக்கும் பல தவறான தொழில் சிலது. ஒரு லேடிங்கிறனால இவர் உண்மையை சொல்லலை, நான் கூட வந்துட்டு யோசிக்கிறேன் ஏன் சொல்லலைன்னு. பட் அந்த அளவுக்கு எங்களுக்கு டீசன்சி இருக்கு. அந்த பொம்பளையோட கேரக்டர் என்னன்ற ஃபுல் பேக்ரவுண்ட் எனக்கு தெரிய வந்துருச்சு, ஆதாரம் இருக்கு. அந்த அளவுக்கு கலாச்சாரம் சீரழிவுன்னு மட்டும் அந்த பொம்பளை சொல்லிச்சுன்னா சத்தியமா சொல்றேன், போலீஸ் ஹேஸ் டு டேக் ஆக்ஷன். பிகாஸ் எந்த அளவுக்கு அவர் தவறான ஒரு லேடின்னு சொல்லி எல்லா வந்து விஷயங்களும் கேரக்டர் வைஸ் எங்களுக்கு தெரியும். என்ன தொழில், நாட் ஓன்லி கஞ்சா, லாட் ஆஃப் அதர் திங்ஸ் இஸ் டூயிங். ஓகே, வெரி வெரி வர்ஸ்ட் கேரக்டர். ஸோ எனிவே ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன் டு தட். ஸோ அது ஒரு போர்வையாக யூஸ் பண்றதுக்கு இதை வந்து ஒரு இது. ரெண்டாவது டிஆர்பி, வேணா பணம் யூடியூப்ல இன்னைக்கு பணம் சம்பாதிக்க முடியும், அதனால தான் யூடியூப் சேனல் எல்லாரும் ஆரம்பிக்கிறாங்க. நீங்க ஏன் மீடியா வந்து ஒர்க் பண்றீங்க? உங்களோட தொழில் நீங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஒர்க் பண்றீங்க, இட் இஸ் நாட் சோசியல் சர்வீஸ். சிமிலர்லி அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒருத்தரை என்ன வேணா வார்த்தை பேசலாம், கொலை பண்ணுவேன், மூஞ்ச உடைச்சிருவேன், கிழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக அவங்க பண்றாங்க. ஏன்னா போலீஸ் வந்து இமிடியட்டா இப்ப ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு நம்புறாங்க. போலீஸ் கிட்ட நான் ரிக்வெஸ்ட் பண்ணது ஒன்னே ஒன்று, அசிஸ்டன்ட் கமிஷனர் சம்பத் சார் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணது, நெக்லிஜென்ஸ்னால, போலீஸ் நெக்லிஜென்ஸ்னால நிறைய விஷயங்கள் தவறுகள் நடக்குது சார், இந்த கேஸ்லயும் அது நடந்துடக்கூடாது. எல்லா உயிருமே முக்கியம், அது கொரோனானால போற உயிர் மட்டும் கிடையாது. ஹார்ட் அட்டாக்லயும் சூசைட்லயும் டிப்ரெஷன்ல வந்து நெஞ்சு வெடிச்சு ஹெமரேஜ் வந்து சாவறவங்க இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க, கொரோனால சாவறவங்க விட. ஸோ கொரோனால மட்டும்தான் இப்ப சாவணுன்றது சீசன் கிடையாது. அதுதான் நான் போலீஸ் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், அவங்க எதுக்காக இப்படி பண்றாங்க, கூட்டிட்டு வந்து விசாரி தயவு செஞ்சு இமிடியட்டா எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுங்க, இதுக்கான தகுந்த நடவடிக்கை எடுங்க, அப்பதான் இந்த மாதிரி பயம் வரும் சொசைட்டில, சைபர் புல்லிங் நிக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து சாடிஸ்ட் இருக்காங்க, கமெண்ட் எழுதுறவங்களே அவ்வளோ தவறான வேர்ட்ஸ் எழுதுறவங்க இருக்காங்க, நீங்களே படிச்சிருப்பீங்க. இதெல்லாம் ஒரு நார்மல் பீப்புள் எழுதுறது கிடையாது, இது பணம் செலவு பண்ணியும் பாட்ஸ்ல பண்றாங்க. சில மக்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து மனசுல வந்து ஒரு கொடூரமான எண்ணங்கள் இருக்கு, இதெல்லாம் தவறா இருக்கு. தயவு செஞ்சு இதுக்கு வந்து ஒரு நடவடிக்கை எடுங்கன்னு நாங்கள் ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கோம். அவங்க டூ டேஸ்க்குள்ள 100% நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. நான் ஒரு ஃபேமிலி மேனாக ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு குழந்தைங்க இருக்காங்க, நான் ஒரு சிங்கிள் மதராக ரொம்ப போராடிட்டு இருக்கேன், இதுக்கும் மேலே என்னால் யாருக்கிட்டையுமே வந்து போய் நிற்க முடியாது, தயவு செஞ்சு இதுக்கு இமிடியட் ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு நான் ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கேன். ஐ எம் அ ஸ்ட்ராங் உமன், ஓகே, நான் எதுக்குமே அவ்வளோ சீக்கிரம் அசராத ஆள் தான், ஆனால் நானும் ஒரு ஹியூமன் பீங், நானும் ஒரு பெண், எவ்வளோதான் போராட முடியும் இந்த உலகத்தில், இவ்வளோ கீழ்த்தனமான ஒரு மனுஷங்க இருக்காங்க, இவ்வளவு கீழ்த்தனமான ஒரு மனுஷன், அந்த ரவீந்திரன் ஒரு மனுஷன், அவன் ஆம்பளை, அவன் போய் வந்து பேசுறான்மோ மூஞ்ச உடைச்சிருவேன், இதை பண்ணிருவேனா அக்கான்றான், சி இவனெல்லாம் வந்து ப்ரொடியூசர் கவுன்சில் தள்ளி வைக்கணும், தூக்கி போடணும், இவன் எல்லாம் படம் எடுக்கவே கூடாது. ராங், இவன் யார் பர்சனல் மேட்டர்ல பேசுறதுக்கு?